ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கறது உயிர் தொழில்நுட்பங்கள் என்பது உயிர் தொழில்நுட்பங்கள் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இப்போ நம்ம பார்க்குறோம் வைரஸ் ஃபீவருக்கு வந்து எப்படி உயிர் தொழில்நுட்பங்கள் எப்படி வந்து சொல்லிட்டு மருந்து கண்டுபிடிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உயிர் தொழில்நுட்பங்கள் என்பது பயன்பாட்டு உயிரியல் செயல்முறை அறிவியலாகும் ஆகும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி எப்படி செயல்முறை அறிவியலை கொண்டு வரது அப்படி தான் இது பயன்பாட்டு உயிரியல் செயல்பட அறிவுரைகளாகனு சொல்கிறாங்க மனித இனத்திற்கு மற்ற உயிரினங்களுக்கு பயன்படக்கூடிய அறிவியல் வளர்ச்சி உயிரியல் செயல்முறைகளின் பயன்பாடு அமைப்பு மற்றும் தொகுதி என கூறலாம் இப்போ எப்படி நம்ம அறிவியலை வந்து நம்மளுடைய நமக்கு தேவை மாதிரி மாற்றிக்கிறது அதுதான் சொல்கிறது இது உயிர் நெரு செயல்பாடு அறிவியலை வந்து நமக்கு தேவை மாதிரி மாற்றிக்கிறது அப்படி தான் சொல்கிறாங்க பத்தொன்பதாம் ஆண்டு ஹங்கேரிய பொறியாளரான காரல் இயற்கை என்பவரால் உயிர் தொழில்நுட்பவியல் என்ற சொல் உருவாக்கப்பட்டது என்ன நோட் பண்ணிக்கலாம் இது ஒரு மார்க் கொஷின் கேட்பாங்க காரல் இயற்கை என்ன இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் என்ன சொல்ல வரான்னு செய்யும் உயிர் தொழில்நுட்பியல் என்பது உயிரினங்கள் திசுக்கள் செல்கள் நுண்ணுறுப்புகள் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட மூலக்கூறுகள் நொதிகள் பயன்படுத்தி உயிரியல் அல்லது பிற மூலக்கூறுகளே அதிக மதிப்புடைய பொருட்களாக மாற்றும் செயல்பாடுகள் உள்ளடக்கியதாகும் இப்போ எதுன்ன என்னென்ன எடுத்துக்கலாம்னு கேட்டால் உயிர் தொழில்நுட்பவியல்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய நம் ஃபஸ்ட் நம்முடைய ஓல்ட் பார்ட்ஸாகவும் இருக்கலாம் நம்முடைய திசுவாகவும் இருக்கலாம் நம்முடைய செல்ஸாகவும் இருக்கலாம் இதை வந்து நுண்ணுறுப்புகளாகவும் இருக்கலாம் இதை வந்து மதிப்பு மிக்கக்கூடிய வேல்யூவெலாம் மாற்றி அதை வந்து மற்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இதுதான் என்னது எனது உயிர் தொழில்நுட்பவியல் எப்படியுமே சத நீங்கள் கேட்கலாம் கேட்கும்போது பார்த்தோன்னு வச்சுக்கேன் நம்முடைய ஒரு திசுவை எடுத்து அது நமக்கு யூஸ் ஆகலாம் பரவாயில்ல வேற வேறவருக்கு மெடிசினாக யூஸ் ஆகும் அதுதான் என்ன ஒரு திசுவை எடுத்து மதிப்பு மிக்கக்கூடிய வேல்யூபிளாக மாற்றுறது அப்படின்றாங்க சரி உயிர் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி இது எப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் கடந்த நூற்றாண்டுகளில் உயிர் தொழில்நுட்பவியல் மிக அபரிவிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளது இப்போ நம்முடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளாரே நம்ம இந்தியா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எதுன்னு கேட்டால் உயிர் தொழில்நுட்ப வளர்ச்சி தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டு வளர்ச்சியானது வழக்கமாக அல்லது பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பவியல் மற்றும் நவீன உயிர் தொழில்நுட்ப எனும் இரு தலைப்புகளில் கீழ் நன்கு புரிந்து கொள்ள இளம் ரெண்டு வகை இருக்குது வழக்கமாக உயிர் தொழில்நுட்பவியல் எப்படின்னு கேட்டேன்னா வச்சு வழக்கமாக உயிர் தொழில்நுட்பம்னா நம்ம வீட்டில் பார்க்கலாம் அம்மா வந்து மாவாட்டுவாங்க மாவட்டும் போது என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு கா நைட்டு மாவட்டி வைப்பாங்க காலையில் எழுந்திரிச்சி பார்த்து மாவு பிழிச்சி போயிருக்கும் இதான் வழக்கமான உயிர் தொழில்நுட்பவியல் இதே பேஸ் பண்ணி இருக்க நிறைய பேக்டீரியா ஃபார்ம் ஆகும் இந்த பேக்டீரியான இருக்கும் நமக்கு யூஸ் ஆகும் நம்ம இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம சைடு எஃபெக்ட் கிடையாது இதுதான் வழக்கமான உயிர் தொழில்நுட்ப வியல் நவீன உயிர் தொழில்நுட்பவர்கள்னால் என்னென்னு கேட்டின்னால் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதே நம்ம மிஸ் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்பெல்லாம் கேட்டிருப்போம் ஒரு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற கேரக்டர் இல்லாத கேரக்டராக மாற்றுறது நிறைய இந்த படத்தங்கள்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக சயின்ஸில் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒருமை அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்து வச்சுக்கேன் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா குளோனிங் மெத்தட் கூட இந்த பேஸில் பிரகாரம் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க இதுதான் இது நவீன உயிர் தொழில்நுட்ப உயிர் இப்போ வழக்கமான அல்லது பாரம்பரிய தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம் அதே கொடுத்துருப்பாங்க போகிறேன் மூதாதையர்கள் உருவாக்கப்பட்ட சமையலறை தொழில்நுட்பம் தான் இது நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாரு தயிர் நெய் பாலாடுக்கட்டை பால்சா பொருட்களை இட்லி தோசை நான் ரொட்டி பீட்சா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வழக்கமான தொழில்நுட்பம் தான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக காரணமாக சமையலை தொழில்நுட்பம் அறிவியல்பூர் மதிப்பை பெற்றது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் செகண்டாக வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நவீன உயிர் தொழில்நுட்பம் நவீன உயிர் தொழில்நுட்பம் என்பது இரு முக்கிய அம்சங்களைக் கொண்டுள்ளது எப்படி இரு முக்கிய அம்சங்களை கொண்டு சக நவீன உயர் தொழில்நுட்பம் அதுதான் இவ்வளோ சொன்னேன் டிஎன்ஏ மறு கூட்டணி தொழில்நுட்பம் மூலம் குறிப்பிட்ட தேவைக்காக புதிய தயாரிப்புகள் பெறுவதற்கு மரபணு மாற்றம் செய்யப்படுது நமக்கு என்ன தேவை அதுக்காக அதாவது நாம் வந்து ஒரு கேரக்டர் டிட்டர்மினேஷன் செய்யலாம் எனக்கு இந்த கேரக்டர் வேணால் வச்சுக்கலாம் வேணான்னா ரிமூவ் பண்ணிடலாம் ஏன் பார்ட்ஸாக பாடிக்குலாரை மாதிரி நிறைய நம்ம பிளான்ட்டில் பார்த்துருப்போம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டானது ஹைப்ரிட் மெத்தட் சொல்லுவாங்க இது எல்லாமே இதன் மூலயமா தான் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் உரிமை மட்டும் அந்த சமூக தாக்கம் இன்றைய காலகட்டத்தில் உயிர் தொழில்நுட்பம் மூலம் உலகெங்கும் ஒரு பில்லியன் டாலர் வர்த்தகத்தை நடைபெறுகிறது நம்ம தெரிஞ்சுக்க இதெல்லாம் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னு கேட்டேன்னு வச்சுக்கேன் இப்போ மருந்து இப்போ நம்ம கொரோனா கூட மாத்திரையே கேட்டேன்னு வச்சுக்கேன் ஒரு சும்மா ஒரு சிம்பிள் மாத்திரை உடைய அந்த மெடிசன் என்ன சொல்கிறாங்க செவன்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க அப்போ என்னது வர்த்தக ரீதியாக அது அந்த பெனிஃபிட் இருக்கா இல்லையா அது எப்படின்னு கேட்டால் உயிர் தொழில்நுட்பம் தான் நம்ம தமிழ் இதில் பார்த்துச்சு இந்தியாவில் இருந்துச்சு ஹைதராபாத்தில் இருக்கோம் பாரத் பயோடெக்னாலஜின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இப்போ வந்து இந்த கொரோனா கூடிய மா மாத்திரையே கண்டுபிடிச்சிருக்காங்க அது எதுன்னு பேசுனு கேட்டால் இந்த உயிர் தொழில்நுட்பம் பேசி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துன்னு வச்சுக்கேன் மருந்து இப்போ அதில் கொடுத்துருவாங்க பாரு மருந்து நிறுவனங்கள் அதே பார்த்து அதிலையும் கொடுத்துருப்பாங்க பாரு மருந்து மருந்து நிறுவனங்கள் இப்போ பார்த்து வச்சுக்கேன் ஒரு பிள்ளை கொடுத்துருப்பாங்க மருந்து நிறுவனங்கள் மதுபா மருந்து நிறுவனங்கள் மதுபானங்கள் அதே ஒரு மருந்து நிறுவனம் மதுபானங்கள் தொழிலங்கள் வேளாண் தொழிற்சாலைகள் இது எல்லாமே பார்த்துன்னு வச்சுக்கேன் அங்கே கிடைக்கணுன்னு வச்சுக்கேன் மாதிரி பார்த்தோன்னா நவீன உயிர் தொழில்நுட்ப நவீன உயிர் தொழில்நுட்பங்கள் மறு கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் ஏற்படும் மரபணம் மாட்டம் என்று செல் இணைவு செல் நவீன உயிர் தொழில்நுட்ப மறு டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலம் ஏற்படும் மரபணு மாற்றம் மரபணு மாற்றம் மட்டுமின்றி செல்லினை தொழில்நுட்பத்தின் அனைத்து வழிமுறைகளையும் உள்ளடக்கியது எப்படின்னு கேட்டணும் வச்சிக்கங்க உயிர் தொழில்நுட்பம் முக்கிய அம்சங்கள் என்னென்ன செய்யலாம் வச்சு ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் எக்ஸாம்பிள் நொதித்தல் நமக்கு தெரியாது ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் நொதித்தல்னு சொல்லுவா அமிலங்கள் நொதிகள் ஆல்கஹால்கள் உயிர் எதிர் நுண் வேதிய பொருட்கள் விட்டமின்கள் மற்றும் நச்சு பொருட்கள் உற்பத்தி இது எல்லாமே இந்த நொதித்தல் பேஸ்தான் வச்சுக்கேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னு வச்சுக்க நெக்ஸ்ட்டு செல் புரதம் ஆல்கஹால் மற்றும் உயிர் எதிர்ப்பொருட்களை பெருமளவில் உற்பத்தி செய்வதற்கான உயிர் திரல் ஒற்றைசெல் புரதம்னு கேட்டேன்னு வச்சுக்கேன் அப்படின்னா என்ன மிஸ்ன்னு கேட்டுன்னு இந்த ஸ்பைருலினா அதெல்லாம் சொல்லலாம் எப்படின்னு வச்சுக்கேன் ஸ்பைருல்னா ஸ்பேஸுக்கு போகிறவங்களாம் மாத்திரை எடுத்து அங்கே அங்கே டூ மந்த்து த்ரீ மந்த்து ஸ்டே பண்ணுறான்னு வச்சுக்கேன் ஸ்பேஸுக்கு போகிறவங்க அவங்க சாப்பாடு என்ன பண்ணுவாங்க அது செல் புரதம் அந்த செல் புரதம் ஸ்பைருலினா இருக்குது அதே பாக்டீரியா இருக்குது ஆல்கஹால் இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே யூஸ் பண்ணிட்டு அங்கே டேப்லெட் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அதுதான் வந்து அங்கே வந்து ப்ரோட்டினை யூஸ் பண்ணுவாங்க அதை ஒற்றை செயல்படுறதுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினஞ்சு நொதிகள் பத பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை உயிர் உணர்விகளாக பயன்படுத்துது உயிரி உணர்விகள் நொதிகள் பயன்படுத்தப்படும் தொழிற்சாலை பார்க்கலாம் நொதிகள் எதுன்னு கேட்டணும் வச்சுக்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்கணும் வச்சுக்க அங்கே அந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து உயிரி உணர்விகளாக அதாவது என்ன சொல்லலாம் நம்முடைய சென்ஸ் இது பண்ணுற மாதிரி அங்கே இது இந்த இந்த லேசம் இதுக்கு மேலே போனால் வந்து இப்போ நம்ம கலர்லாம் பட்டுன்னு கலர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் அதெல்லாம் வந்து இந்த உயிர் உணர்வுகளை இருந்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கேன் ஹைட்ரஜன் ஆல்கஹால் மீத்தேன் போன்ற உயிர் எரிபொருள் உற்பத்தியில் பயன்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் உட்பு உட்புகட்டல்கள் இன்புளு உயிரி உரங்கள் மற்றும் நிலைநிறுத்திகளாக பயன்படுகின்றன என்ன வளர்ச்சிப் பொருட்களும் மற்றும் மோனோகோனால் ஆன்டிபாடி உற்பத்தி தாவரம் மற்றும் விலங்கு செல் வளர்ப்பு இது எல்லாமே இப்போ நம்ம பின்னாடி வர டாப்பிக்கில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நுண் வேதிய பொருட்கள் நொதிகள் தடுப்பூசிகள் வளர்ச்சி ஹார்மோன்கள் உயிர் எதிர்பொருட்கள் மற்றும் இன்டர்பிரான்கள் உற்பத்தியில் மறு கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் இதை நோட் பண்ணி வச்சிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதை பார்த்து வச்சுக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இன்டர்ஃபரான்கள் வந்து இன்டர்பெரான்கு உயிர் உற்பத்தி மறு கூட்டணிவு டிஎன்ஏ வந்து தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப இது இம்பார்ட்டன்ட் சொல்லலாம்னு வச்சுக்கேன் அடுத்து செயல்முறை பொறியியல் நீர் மறுசுழற்சி மற்றும் கழிவுப் பொருட்கள் சுத்திகரிப்பு பயன்படும் தொழில்நுட்பத்தில் கறைகள் பயன்படும் துறையில் பயன்படுத்தப்படுகின்றன செயல்முறை பொறியியல் வந்து ப்ராசஸ் ஆஃப் இன்ஜினியரிங் நீர் மறுசுழற்சி மற்றும் கழிவு பொருட்கள் நம்ம என்ன சொல்லலாம் இந்த சாயப்பட்டம் எல்லாம் வந்து சாயப்பட்டலையும் யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கல்விப் பொருட்களை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த அலையின் நவீன தொழில்நுட்பங்கள் பல்வேறு அம்ச உற்பத்தி பொருட்கள் பயன்பாடுகள் போன்றவை விவரிக்கப்பட்டுள்ளன இதை இந்த பார்க்கும்போது நிறைய நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கீழே வந்து பார்த்தோம் அதோடைய பெனிஃபிட் எல்லாமே பார்த்துருப்போம் உயிர் தொழில்நுட்ப இணைந்துள்ள துறைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்புறம் மரபணுக்கள் மூளக்குரு உயிரியல் நோய் தடை காப்பிகள் நுண்ணுயிரியல் செல் உயிரியல் உயிர் வேதியியல் உயிர் தகவியல் உயிர் இயற்பியல் இது எல்லாமே பார்த்தோன்னு வச்சுக்கேன் மேக்ஸிமம் இந்த இது பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அதுக்கடுத்து போக அதுக்கடுத்து பார்த்துன்னு வச்சுக்கேன் வரலாற்று பார்வை இப்போ வந்து இந்த நவீன உயிர் தொழில்நுட்பம் வந்து எவ்வளோ டெவலப் ஆகி வந்திருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆறாயிரம் கிமு மூவாயிரம் கிமு இதுலேருந்து பார்த்து என்னென்னு ரொட்டி தயாரித்தல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் வந்து அதிகமாக ரொட்டி சாப்பிடுவாங்க இல்லையா ஈஸ்ட்டை பயன்படுத்தி ரொட்டி தயாரித்து அதான் கொடுத்துருப்பாங்க கிறிஸ்து ஒன்று கொடுத்துட்டு பழச்சாறு மற்ற தாவர கழிவுகள் நொதிகள் மூலம் மதுபானங்கள் தயாரித்து நமக்கு தெரியும் பீர் ஒயின் இது எல்லாம் இதெல்லாமே பார்த்துக்கி இந்த கிறிஸ்டின் நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்போ வந்து ஈஸ்ட்டை பயன்படுத்தி ஃபெர்மெண்டேஷன் நடக்க வச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்பு அப்புறம் எப்படி இது டெவலப் ஆகி வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து ஆண்டன் அண்ட் லவர்சியர் வேதியில் அடிப்படையான ஆல்கஹால் நோயத்தில் தந்தார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்வர்ட் ஜென்னர் இதை ரொம்ப நம்ம இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கலாம் எட்வர்ட் ஜென்னர் வந்து பெரியமன் நோய்க்கான முதல் வைரஸ் தடுப்பூசியை குழந்தைகளுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எட்வர்ட் ஜென்னர் வந்து பெரியமன் நோய்க்கான தடுப்பூசியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு அக்கடுத்து வந்து வச்சுக்கேன் ஆயிரத்தி முப்பத்தெட்டு ஜோன்ஸ் முல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெர்சியஸ் ஆகியோர் புறதும் கண்டுபிடிக்கப்பட்ட பேரில் பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொன்றொன்று அதுக்கடுத்து ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தேழு பாஸ்டர் வந்து நொதித்தலுடைய நுண்ணீரல் பங்கினே கண்டுபிடித்தார் இப்போ நான் நிறைய பார்த்துருப்போம் நுண்ணீருடைய பங்கினை கண்டுபிடித்தான்னு கேட்டால் லூயிஸ் பாஸ்டர் அதுக்கடுத்து இருபதாம் நூற்றாண்டு இப்போ இருக்கிற இருபதாம் நூற்றாண்டு எப்படியெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்து உயிர் தொழில்நுட்பங்கள் என்ற சொல்லே காரல் செயற்கை என்பவரால் உருவாக்கப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கிங்க காரல் இயற்கை என்பவரால் வந்து உயிர் தொழில்நுட்பங்கள் என்ற வார்த்தை வந்து உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திலிருந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவரால் பெனிசிலின் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லியிருப்போம் பெனிசிலின் கண்டுபிடிக்கன்னு கேட்டால் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜார்ஜ் பீடில் மற்றும் எட்வர்ட் ஆட்டம்ஸ் என்பவரால் நியூரோஸ்போரா நியூரோஸ்போரா கிராசரிஸ் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை விளைவாக ஒரு நொதி ஒரு கருதுகோலை ஒன் ஜீன் ஒன் ஹைப்போதீசிஸ் முன்மொழிந்து அப்படி என்னென்னு கேட்டனா எக்ஸ்பிளைன் என்னன்னு கேட்டால் ஒரு ஜீன் வந்து ஒரு நொதியை உருவாக்கும் சொல் சொன்னவர் யார்னு கேட்டால் பீடியில் மட்டும் டாட்டம் நம்ம பின்னாடி படிப்பு இதில் வர்றது நம்ம முன்னாடி கூட பார்த்துருப்போம் என்னென்னு கேட்டேன்னு வச்சுக்க அந்த குறுக்கே கலத்தல் திடீர் மாற்றம் இதெல்லாம் வரும்போது அப்போ ஒரு எஞ்சமிக்குரிய ஜீன் அதை தான் என்ன பண்ணோம் நீ அந்த ஒரு ஜீன் வந்து ஒரு எஞ்சமுக்கு இதை மட்டும் தான் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி யாருன்னு கேட்டேன்னா பீடில் மட்டும் டாட்டம் இப்போ இது ஒவ்வொன்றா அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பார்த்து வச்சுக்க டிஎன்ஏவே துண்டித்தல் டிஎன்ஏ வந்து ப்ளஸ் மீட் வந்து டிஎன்ஏவே உடல் இணைத்தல் மறு கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் மரபு பொரியல் இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம ரொம்ப நம்ம கிளாரிட்டியாக பார்ப்போம் வச்சுக்க இந்த டிஎன்ஏ கட் பண்றது ஒட்டுறது எப்படி எல்லாமே இந்த இந்த டாப்பிக்கில் பார்ப்போம் அப்படியே பார்த்து வரலாம் பாரு அதை தெளிவுதல் வந்து சங்கர் கில்பர்ட் என்ன சொன்னு சொல்லிட்டு சாங்கர் கில்பர்ட் அதை தெளிவுதல் வந்து இது ரொம்ப நோட் பண்ணிக்கங்க ஈக்குவல் மனித இன்சுலின் உற்பத்தி நம்ம இது சொல்கிறாங்க இல்லையா என்னதுக்கு இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மனித இன்சுலின் உற்பத்திக்கு வந்து கொடுத்தது எதுன்னு கேட்டனா இதுதான் வச்சுக்க நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆயிரத்தி ஆயிரத்தூற்றி எண்பத்தி ரெண்டில் ஐக்கிய அமெரிக்க நாடு பயன்பாட்டுக்குன்னா மறு கூட்டணி டிஎன்ஏ தொழில்நுட்ப மருந்தியல் உற்பத்தி பொருள் ஹியூமுலின்ஸ் வந்து அதை நம்ம சொன்ன இல்லையா மனித இன்சுலின் அது வந்து அங்கீகரிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தாவரங்கள் மரபணு மாற்றத்திற்கு டிஐ ப்ளஸ் பயன்பாடு இந்த டிஐ பிளஸ்மின் பயன்பாடு நம்ம டாப்பிக்கில் ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம் அது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து கேரி முல்லி என்பவரால் பாலிமிரிய சங்கிலி தொடரனை பிசிஆர் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து பயோலிஸ்டிக் மாற்றம் முறையில் மரபணு மாற்றம் பயோலிஸ்டிக் இதுவும் நம்ம டாப்பிக் நம்ம டீப்பாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஈஸ்டின் முதல் குரோமோசோம் தொடர் வரிசைப்படுத்தப்பட்டது ஈஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குரோமோசோம் அந்த குரோமோசோம் வந்து ஈஸ்டில் ஈஸ்ட் எதனுடைய வகை நமக்கு தெரியும் ஃபங்கஸ் ஃபங்கஸில் வந்து யூனிசெல்லர் ஆர்கானிசம் தான் என்ன சொல்கிறோம் ஒரு நியூக்ளியஸ் ஆர்கானிசம் உயிரிழந்த ஈஸ்ட்னு சொல்லுவோம்

குரோனிங்னாவே டோலி ஞாபகம் வரும் நம்ம டென்த்துலேயே படிச்சிருப்போம் அடுத்து ரெண்டாயிரம் முதல் தாவர மரபணு தொகை அராபிட்ஸ் தாபி தாலியான தொட வரிசைப்படுத்தப்பட்டது அப்போ அந்த தாவரத்தில் வந்து முதல் மரபணு தொகையாக்கும் அராபிட்டாபிஸ் தாலி ஆனால் கடுகு இருக்குலையே அந்த கடுகுக்கு ஃபேமிலி தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க இதை வரிசைப்படுத்துகிறாங்க இப்போ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில் எது இது கண்டுபிடிச்சாங்கன்னு பாரு ரெண்டாயிரத்து ஒன்று மனித மரபணு தொகை செயல்திட்ட மனித மரபணு தொகை தொடர் வரிசையின் மூலம் வரைவை கொடுத்தது ரெண்டாயிரத்து ரெண்டு வந்து ஒரை சட்டும் முதல் பயிர் தாவர மரபணு தொகையை தொடர் வரிசைப்படுத்தப்பட்டது வரைசா சட்ட நெல்லில் நெல்லில் வந்து மரபணு தொகையை வந்து வரிசைப்படுத்துறாங்க இத்தனை மரபணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தோன்னா மனித மரபணு செயல் செயல்திட்டம் நிறைவேற்ற இது மனிதன அனைத்து நாற்பத்தாறு குரோமோசோம் உள்ள மனித மரபணு வரிசை மட்டும் இருப்பிடத்தின் தகவல்களை வழங்கியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த டாபிக் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி மூணில் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு 46 சிக்ஸ் how many ஹவு present? ஜீன்ஸ் ப்ரெசண்ட்டு ஒவ்வொன்றும் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இதை நோட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சார் ராபர்ட் எட்வர்ட் கூட சோதனை வளர்ப்பு முறையில் விலங்கு கருவறை நடத்தி காட்டினார் செயற்கை முறை விலங்கு வந்து எப்படி கருவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து பக்கவாத நோயாளிகளில் மீண்டும் நடக்க செய்ய தூண்டு ஸ்டெம் ஸ்டெம்கால் உச்சுறுத்தப்பட்ட தண்டு செல் சிகிச்சை நம்ம தண்டு செல் சிகிச்சை மூலிமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இது பண்ணுறாங்க ப்ரஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரத்த தண்டு ரத்த தண்டு செல்கள் ஆய்வகத்தின் வளர்ப்பு செல்லை வந்து ஆய்வத்தை வந்து ரத்த தண்டு செய்த வந்து ஆய்வத்தை வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் வந்து ஜேம்ஸ் அலிஷன் டாகுசோ ஜோன்ஸ் ஆகிய இருவரும் நோய் தடுப்பு செல்களில் புரதம் இருப்பதை கண்டறிந்தனர் புற்றுநோய் சிகிச்சையில் இதற்கு முக்கிய பங்கு காணப்பட்டது நல்லா நோட் பண்ணிங்க நோய் தடுப்பு செல்கள் வந்து புரதம் இருப்பதை வந்து கண்டறிந்தன புற்றுநோய் சிகிச்சை இதற்கு முக்கிய பங்கு காணப்பட்டது